மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெழுத்தி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். மக்களே, வெல்கம் டு பிரியாஸ் க்ரானிக்கல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட ஒரு சிலர் எப்பவும் கேட்டுட்ருப்பாங்க, இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி ஃபிஷ் வந்து உனக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஃபிஷ் மார்க்கெட் தான் போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இங்கே என்னென்ன ஃபிஷ்ஷு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்றது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே ரைட் சைடில் பார்க்குறது தான் இந்த ஊர் பஸ்ஸு, அபுதாபி பஸ்ஸு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு போர்ட் சைடில் தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் மார்க்கெட் தனியாக இருக்குது, டேட்ஸ் மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டும் இருக்குது. இதெல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் எடுத்து உங்களுக்கு ஒரு நாள் போட்டு காட்டுறேன். அதை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா பிளான்ட்ஸ்க்குன்னே தனியாக ஒரு மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு எந்த செடியாக இருந்தாலுமே நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம ஊர் வேப்ப மரத்துலேருந்து, மாமரத்துலேருந்து, தென்னை மரத்துலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம ஊர் இது தான் இல்லை, அவக்காடோலேருந்து லெமன்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். ஃப்ளவர்ஸும் சரி, எல்லாமே இங்கே கிடைக்கும். ஹியூஜ் வெரைட்டி இங்கே வச்சுருக்காங்க. இதுவும் நான் உங்களுக்கு ஒரு நாள் தனியாக நான் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன். நான் போய் பிளான்ட்ஸ் வாங்குறப்ப எந்த நேரமும் இந்த இடம் பிஸியாக இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு செடி வளர்க்கணும்னா அதுக்கான எல்லா இதுவுமே இங்கே கிடைக்கும். மண்ணுலேருந்து உரத்துலேருந்து எதாக இருந்தாலுமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அங்கேருந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போனாலே உங்களுக்கு சைடில் வந்து போட்ஸ்லாம் தெரியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இது வந்து எல்லாமே போர்ட் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு. எஸ், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அபுதாபி ஃபிஷ் மார்க்கெட். இது வந்து ஆக்சுவலி பழையசு, இப்போ புதுசாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மட்டன் ஃபிஷ்ஷு எல்லாமே சேர்ந்து ஒன்றா வர மாதிரி பெருசாக. உள்ளே என்டர் ஆன உடனே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரை ஃபிஷ் ஷாப் இருக்கும், அதாவது நம்ம கருவாடு கடை ஒன்று இருக்கும். இங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது உங்களுக்கு, கிங்ஃபிஷ்லேருந்து நெத்திலிருந்து எல்லாமே. நான் மோஸ்ட்லி கிங்ஃபிஷ்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால் வந்து வாழைக்கருவோடு மட்டும் வாங்கினேன். அதே மாதிரி உங்களுக்கு பிக்குலும் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. லெமனாக இருக்கட்டும், அந்த காந்தாரியாக இருக்கட்டும், அது இல்லாமல் ப்ரான்ஸு, ஃபிஷ் பிக்கல் எல்லாமே இருக்குது. நம்ம எது வாங்கினாலும் அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் வந்து இந்த ஒரு அஞ்சு வாழைக்கருவோடு இருக்கும், அது இந்தியன் ருபீஸ் அளவுக்கு 200 ரூபா கொடுத்து வாங்க. வாங்க நம்ம ஃபிஷ் எல்லாம் பார்க்கலாம். எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷும் இருக்கும். நம்ம ஊர் சங்கரா மீன் இருக்குது பாருங்கள். சங்கரா மீனுக்கு வந்து இங்கே இங்கே வச்சுருக்க பேர் வந்து சுல்தான் இப்ராஹிம். அது என்ன பேசிஸில் வச்சாங்கன்னு எனக்கும் இன்ன வரைக்கும் தெரியல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நீங்கள் பார்கெயின் பண்ணியும் இங்கே வாங்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஷார்க் இங்கே பார்த்தோம். இங்கே வந்து 30 dirham சொன்னாங்க. இவங்க வந்து என்னமோ ஷார்க்லேயே வித்தியாசம் இருக்குன்றாங்க. அந்த டெய்ல் கிட்ட பிளாக் கலர் வந்தால் அது ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே அன்றைக்கி தான் தெரிஞ்சுது, அது வரைக்கும் எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய ஸ்குவிட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. என்னடா மீன் மார்க்கெட்டுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர் அந்த மீன் மார்க்கெட் ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வராது. இதுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி உள்ள பில்டிங் இது. ஆனால் அவங்களோட அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே வராது. சாப்பிட்டாதவங்க கூட தைரியமாக உள்ள என்டர் ஆகலாம். நான் சாட்டர்டேல போனதுனால ஒரு சில கடைகள்லாம் இல்லை. இதே ஃப்ரைடே போயிருந்தீங்கன்னா, இங்கே ஃப்ரைடே தான் வீக்கெண்ட்னால வந்து உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்களா, டைகர் ப்ரான்ஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. எனக்கே ஒரு சில மீனோட பேர் என்னன்னெலாம் தெரியவே தெரியாது. இது வந்து பாம்ஃப்ரெட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு
எவ்வளோ பெரிய ஃபிஷ் பார்த்தீங்களா. உங்களுக்கு பெருசாக தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரீக்காக கூட கட் பண்ணி ஒரு பீஸ் மாதிரி கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. லாப்ஸ்டர் பாருங்கள், இந்த ஷார்க்கில் உங்களுக்கு அந்த வால் கிட்ட பிளாக் கலரில் இல்லை பாருங்கள், இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது. இது வந்து 20 திராம்ஸ் தான் சொன்னாங்க, 20 திராம்ஸ் தான் நம்ம ஊர் காசுக்கு வந்து 400 ரூபா. இந்த கிராப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னன்னு கேட்டப்போ, இது ஒமானோட கிராப்னாங்க. இது வந்து ரேட் காஸ்ட்லியாக நம்ம நார்மல் கிராபை விட. கிளாம்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். அது வந்து பேரட் ஃபிஷ், உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் இதாக இருக்கிறதுனால, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பார்த்துட்டு எனக்காக இது தனியாக எடுத்து காமிச்சார். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபிஷ் அங்கே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தான் சமைச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, சைட்லேயே வந்து உங்களுக்கு க்ரில்லிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வாங்கி கொடுத்துட்டாலே க்ளீன் பண்ணி அவங்களே சமைச்சே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம க்ளீனிங் இது பார்க்கலாம். நம்ம அங்கே வாங்கி இங்கே க்ளீன் பண்ணியே கொண்டு வந்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரான்ஸும் அதுக்கப்புறம் ஷார்க்கும் வாங்கினேன். உங்களுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் ஃபிஷ் வாங்கின ஏரியா, அதுக்கு சைட்லேயே வந்து க்ளீனிங் ஏரியாவும் இருக்குது. உங்களுக்கு ஈவன் அந்த ப்ரானில் இருக்க அந்த பிளாக் கலர் இது கூட டோட்டலாக க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே வந்து வாஷ் பண்ணி சமைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஷார்க் எப்படி க்ளீன் பண்ணுறாருன்னு பாருங்கள். இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக நம்மளால் க்ளீன் பண்ணியிருந்திருக்க முடியாது. நான் கூட ஃபஸ்ட் என்னடா இங்கே அங்கேன்னு ஏதோ வெட்டு போட்டுட்ருக்காரு, இது எப்படா க்ளீன் பண்ணி எடுப்பாருன்னு நினச்சேன். முடிக்கிறப்ப பாருங்கள், ஷார்க் வந்து 1.5 கிலோ இருந்தது, சம்திங் 20+ கிராம் சொன்னாங்க. என்கிட்ட சேஞ்ச் இல்லாத காரணத்தினால நான் 17 தான் கொடுத்தேன், அதையும் வாங்கிட்டாங்க. ப்ரான்ஸ் வந்து 1 கிலோ 20 கிராம்ஸ், அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து 400 ரூபா. நான் இந்த ஷார்க் வந்து 1.5 கிலோ ஷார்க் வந்து 340 ரூபா அளவுக்கு காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் நம்ம ஊர் இந்தியன் காசுக்கு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு 10 கிராம் சார்ஜ் பண்ணார். க்ளீன் பண்ணுற காசு வந்து நம்ம கொடுக்குற காசு தான். ஒரு சிலர் வாங்கிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் 10 லனா கேட்டு வாங்கிப்பாங்க. நம்ம 10 கிராம் கொடுத்தோம், 10 கிராம்னா நம்ம ஒரு காசுக்கு 200 ரூபா. டோட்டலாக ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பீஸ் சைஸ் கூட எந்த சைஸ் வேணும்னு கேட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வாங்கி முடிச்சாச்சு. நம்ம வெளியே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த க்ரில் ஆப்ஷன்ஸ் ஷாப்ஸ் தான் நிறைய இருக்குது. இங்கேயே கொடுத்து நீங்கள் க்ரில் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம், இல்லை தனியாகவும் கிடைக்குது. நம்ம வேணுன்றதை செலக்ட் பண்ணாலும் க்ரில் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.